எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மீன் பொரிச்சல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரே ஒரு பாறை மீன் எடுத்துருக்கோம். அதை ஒரு 10 நிமிஷம் அரிசி களைஞ்ச தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். இந்த கவிச்சி வடை போகிறதுக்கு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அரிஞ்சி இப்போ செய்ய ஆரம்பித்தோம். இப்போ நல்லா கீறி விட்டுக்கிட்டோம். நல்லா மசாலா உள்ளார இறங்கிறதுக்கு இப்போ மசாலா சேர்த்துக்கோம். இப்போ 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 சைடும் தடவியாச்சு. நல்லா உள்ளாரையும் தடவிட்டோம். உள்ளாரையெல்லாம் தடவியாச்சு. இப்போ அப்படியே லைட்டாக பொரி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சோண்டு தேங்காய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சுடாயிட்டு இப்போ இந்த மீனை அதில் லைட்டாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அது போட்டு அப்படியே பரட்டி போட்டுடலாம். இப்போ பரட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு இப்போ மீன் எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெய் சட்டியில் நம்ம ஒரு 1/2 பல்லு பூண்டு நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு துண்டு அதையும் போட்டுருவோம். இப்போ கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ இஞ்சி பூண்டு கருவேப்பிலை நல்லா வதங்கிட்டு இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 2 நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டு இப்போ 1 தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோம். இப்போ நல்லா 1/2 மணி நேரம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு இப்போ அந்த மீனில் வச்சு நம்ம வாழை இலையில் கட்டிடலாம். இப்போ வாழை இலையில லைட்டாக வாட்டிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வாழை இலையை அது மேலே 1 வாழை இலையை வச்சு நல்லா கட்டிடலாம். இப்போ 1 தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோ.
இப்போ விரட்டி விட்டாச்சு. இப்போ இன்னொரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும், நம்ம மூடி வச்சிடும். இப்போ மீன் நல்லா வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். Thank you.